இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 23 நாட்களுக்கு பிறகு நாளை பதவியேற்கிறார்கள். இவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். புதுவை நியமன எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் செய்யக்கூடாது என்று தற்காலிக சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுவை வில்லியனூர் ஜெகநாதன் அவர்கள். புதுச்சேரியில் இன்று 1237 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. 26 பேர் உயிரிழந்துள்ளனர். 1571 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சுகாதாரத்துறையினர் தொடர் உயிர்பலி மற்றும் தரமற்ற உபகரணங்களை வழங்கியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா புகார். இதன் எதிரொலியாக விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரியில் நோய் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த ஊர்காவல் படையினருக்கு மருத்துவ உதவித்தொகை திட்டத்தை சீனியர் எஸ்பி தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் எங்களிடம் நேரடியாக தெரிவிக்கலாம் என புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து வகையான மதுபான கடைகளையும் வருகிற 31 தேதி வரை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசியலில் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்துக் கொண்டிருப்பதால் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தள்ளிக்கொண்டே போகிறது. புதுவை பெரிய மார்க்கெட் அருகே காய்கறிகள் விற்பது போல சாராயம் விற்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக பிரெஞ்சு தூதரக கவுன்சிலர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டுகளில் திருத்தம் செய்யப்பட்ட அறிவிப்பு அலுவலகங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 28/5/2021 வரை ஆட்சேபனைகளை பதிவிடலாம். நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு புதிய உச்சத்தை தொட்டது. பெட்ரோல் 1 லிட்டர் ₹93.61 காசுகள். டீசல் 1 லிட்டர் ₹87.81 காசுகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை 34°C. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் ₹4,597, வெள்ளி 1 கிராம் ₹75.21 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.